ஹாய் டியர் சகோஸ், திஸ் இஸ் கார்த்திகா. நம்ம எல்லாருமே காமனா சொல்ல தயங்குற ஒரு விஷயம் என்ன? லவ் யூவா, மிஸ் யூவா, இல்லை எனக்கு இது பிடிக்கும் இது கொடு அப்படின்னு கேட்டு வாங்குறதா? என்னங்கிறது தான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபர்தராக வரும். அண்ட் நீங்கள் நம்ம அன்பு பழகு ஃபேமிலியில் ஒரு அன்பான ஃபேமிலி மெம்பர் ஆகலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாரும் காமனாக சொல்ல தயங்குற அந்த விஷயம் என்னென்னா, ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் இல்லை, ரெண்டே ரெண்டு எழுத்து தான், என் ஓ நோ அப்படிங்கிற வார்த்தை தான். பல சமயங்களில் பல இடங்களில் நமக்கு இதை சொல்ல தயங்குறோம். எதிரில் இருக்கவங்க ஹர்ட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக இந்த நோங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல மறுக்கிறோம். பட் இந்த நோங்கிற வார்த்தை லைஃப்பில் நமக்கு நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அங்கே நம்ம சேனலில் ஒரு குட்டி ஸ்டோரி. ஒருத்தர் அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு விருந்துக்காக போகிறாரு. அங்கே அவருக்கு பிடிச்ச மாதிரி தடபுடலாம் நல்லபடியாக விருந்தெல்லாம் இருக்குது. பட் இலையில் வைக்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்வீட் வைக்கிறாங்க. இந்த பர்சனுக்கு ஸ்வீட் சுத்தமாக பிடிக்காது. பட் வச்சவங்க சங்கடப்படக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்வீட்டை முதல்ல எடுத்து சாப்பிட்டுடுறாங்க. பட் எல்லாமே வச்சு முடிச்சுட்டு அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, ஸ்வீட் தான் அவங்க முதல்ல சாப்பிட்ருக்காங்க, இவங்களுக்கு ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்வீட் எடுத்து வச்சாங்க. பட் இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நமக்கு பிடிக்காததே ஸ்வீட் தான், ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்ருவோம், பட் அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம், அந்த டேஸ்ட் நம்ம வாய்க்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும், நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம், இந்த ஸ்வீட் வந்து அதை கெடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு ஸ்வீட்டை ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்க. மறுபடியும் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஓ இவங்களுக்கு ஸ்வீட் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு போலன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்வீட் அவங்க இலையில வச்சிருக்காங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னு அவங்க முதலே நோ சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஸ்வீட் அங்கேயே ஸ்டாப் ஆயிருக்கும். அவங்கள சங்கடப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விருந்துல எதையுமே சாப்பிட முடியாம வெறும் ஸ்வீட் மட்டும் சாப்பிட்டுட்டு விருந்தே சங்கடமா முடிஞ்சிருச்சு. சோ நமக்கு பிடிக்காத விருப்பம் இல்லாத விஷயத்துக்கு ஸ்டார்டிங்லயே நோ சொல்லி அங்கேயே ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். லைஃப்ல பெர்ஃபெக்டான இடத்துக்கு எஸ் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சரியான நேரத்துக்கு சரியான இடத்துல நோவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா லைஃப்ங்கிறது நம்ம பீஸ்ஃபுல்லாக வாழறதுக்கு தான். இந்த ஒரு சின்ன நோ நமக்கு பெரிய லெவலில் பீஸ் கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோ சொல்லலாம். இதில் எந்த தயக்கமும் இல்லை, எதிரில் இருக்கவங்க யாரும் ஹர்ட் ஆக மாட்டாங்க, விருப்பத்தை தெரிவிக்கிறதுல எந்த விதமான வருத்தமும் தவறும் கிடையவே கிடையாது. ஸோ இனி பிடிக்காத விஷயங்களுக்கு, விருப்பமில்லாத விஷயங்களுக்கு தைரியமாக நோ சொல்லி பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக வாழலாம். நான் இதை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி தயங்கி தயங்கி தேவையில்லாத ஸ்டெப்ஸ் எல்லாம் மனசுக்குள்ள சுமக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணலாம். இல்ல நான் வேற ஏதாவது பேசணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல என்கிட்ட பர்சனலா பேசணும், என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னா நான் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அன்பு பழகு. அன்புதானே எல்லாம், அன்பு கொடுப்போம், திரும்ப கொடுக்கலன்னா ஐயோ பாவம், உங்களுக்கு அதுல பற்றாக்குறை நினைச்சு கடந்து போவோம். சிரிச்சு வாழுங்க. ஸ்டே பிளஸ்டு காய்ஸ், லவ் யுவர் செல்ஃப், ஸ்டே டியூன், திஸ் இஸ் கார்த்திகா, பாய், ஸ்டே ஹெல்தி.